ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க. மூத்தவன் ரொம்ப அடக்கம், அப்பா எது சொன்னாலும் கேட்பான், பெரியவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பான். இளையவன் அப்படி இல்லை, தான் நினச்சதை தான் சொல்லுவான் செய்வான், அடுத்தவங்க சொல்கிறத கேட்க மாட்டான், அடங்கி நடக்க மாட்டான். இந்த ரெண்டு பேரில் யாரை வந்து உங்களுக்கு பிடிக்கும்? பெரியவனை தான் பிடிக்கும், ஏன்னா அவன் தான் சொல்கிற பேச்சை கேட்குறவன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு ஞானி என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு குழந்தை அதன் அறிவுக்காக மதிக்கப்பட வேண்டுமே தவிர அதனுடைய கீழ்ப்படியும் தன்மைக்காக அல்ல அப்படிங்கிறார். நம்ம குழந்தைகளை வந்து சுயமாக சிந்திக்கிறதுக்கு நாம் விடுறதில்ல, மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கு தான் நாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். புகழ்பெற்ற மனிதர்கள் சிலருடைய பேரை சொல்லி நீயும் அவர் மாதிரி ஆகணும், இவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். குழந்தைகள் வந்து தங்களுடைய தனித்தன்மையை வளர்த்துக்கிறதுக்கு நாம் தடையாக இருக்கிறோம். ஒரு குழந்தைகிட்ட அனாவசியமாக வந்து நம்பிக்கையை வளர்த்துடக்கூடாது, எந்த கோட்பாட்டையும் திணிக்கக்கூடாது. நாம் ஏற்கனவே அர்த்தமில்லாத கருத்துக்களையும் கொள்கைகளையும் மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கிறோம். இந்த உலகத்துக்கு புதுசாக வந்து சேர்ந்திருக்கிற ஒரு குழந்தையின் தூய்மையான மனசில் நம்ம கருத்துக்களை அறிமுகம் செய்ய அல்லது திணிக்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒரு குழந்தைய நீ இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பிறந்ததுமே ஒரு முத்திரை குத்தி போடுறோம். இது அதோட சுதந்திரத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எறிகிறது மாதிரி தான். நீங்கள் ஒரு மதத்தின் வழிமுறைகளை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றீங்க, அந்த வழியில் போய்கிட்டுருக்குறீங்க, சரி, அதனால் போகிறீங்க. அதுக்காக உங்கள் குழந்தையையும் அதே வழியில் தான் வரணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அந்த குழந்தை சுயமாக சிந்தித்து ஒரு முடிவுக்கு வரட்டுமே, அதுக்கு நீங்கள் ஏன் தடையாக இருக்கிறீங்க? நமக்கு உண்மையிலேயே நம்ம குழந்தை மேலே அன்பு இருந்தால் இது மாதிரி திணிப்பு வேலைகளை செய்யக்கூடாது. திணிப்பு வேலைகளிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றினா போதும், அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறை அற்புதமான தலைமுறையாக உருவாகும். நாம் தான் சாதி மத சங்கடங்களில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறோம். அவங்களாவது சாதி மத வேறுபாடு இல்லாத சமுதாயத்தை பார்க்கட்டுமே, அந்த சௌகரியங்களை அனுபவிக்கட்டுமே. அதுக்கு நாம் என்ன செய்யணும்னா ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும். ஒரு குழந்தைகிட்ட நம்ம கருத்தை திணிக்கும் பொழுது என்ன ஆகுது தெரியுமா? அது வந்து அவனை அவங்கிட்டேருந்தே அப்புறப்படுத்தி விடுது, அவனுடைய தனித்தன்மையை அழிச்சிடுது, அவனை ஒரு எல்லைக்குள்ளே திணிச்சுடுது. இதெல்லாம் அன்புங்கிற பேரால் பெற்றோர்கள் செய்கிற தப்பு. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இந்த காலத்தில் அப்பா ஒருத்தர் சொன்னார், நான் கருத்துக்களையெல்லாம் என் பையன்கிட்ட திணிக்கிறது இல்லைங்க, ஆனால் அதிகமாக சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவேன் அப்படின்னார். உங்கள் வீட்டு சமையல் அவ்வளோ நல்லா இருக்குமான்னு கேட்டாங்க. நல்லா இருந்தால் நான் ஏன் அவனை சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்த போகிறேன் அப்படின்னார். ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க, அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும். இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும், கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும். சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும். அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம். இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ். இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும். இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை, ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள், அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், விமான தளங்களில் உள்ள ரேடார்கள், கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆண்டனாக்கள், இப்படி நிறைய சொல்லலாம். காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும். நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு, குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின், அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து, அதாவது மேக்னெட்டோ பேட்டரியிலேருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணும். சரி, இது வந்து பெருசாக என்ன இடைஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம். வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல, அல்ஷமீர், அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது, அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும்.
மனைவி எதிரில் வந்து நின்னா கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மறதி. இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்றாங்க. இந்த மைக்ரோ ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது. சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும். இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோடு கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய அந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது. அவ்வளவுதான், ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு. 130 பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி செத்து போட்டாங்க. ஏகப்பட்ட பொருள்கள் நாசம். இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க, இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு. மின்னணு தொலைபேசிகள் இருக்கு, இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேற கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை. மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான். அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது. இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மறதி நோய் வந்துடும். அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து, யார் நீ, உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். உடனடியாக அவரை போய் பார்த்தேன், வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு. அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோட காதாக மெதுவாக சொல்கிறார், இதை பாருப்பா, என் கையில் பணம் இல்லாத போகலாம், அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன், அவ்வளவு தான், அதை நீ கண்டுக்காத அப்படின்னார். ஒரு ஏரி ஓரமாக 2 பசங்க நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் பணக்கார வீட்டு பையன், இன்னொருத்தன் ஏழை. இவங்க 2 பேரும் போய்கிட்டு இருக்கிறாங்க. வழியில் ஒரு இடத்துல ஒரு ஜோடி செருப்பு இவங்க கண்ணில் படுது. ஒரு விவசாயி அந்த செருப்பை அங்கே விட்டுட்டு பக்கத்தில் இருந்த ஏரியில் கைகாலை கழுவிட்டு இருக்கிறார். உடனே அந்த பணக்கார பையனுக்கு ஒரு ஐடியா. அவன் சொன்னானா, டேய், இப்போ ஒரு வேடிக்கை செய்யலாம், அந்த செருப்பு 2 தூக்கி எட்டத்தில் வீசி எரிஞ்சிருவோம். அந்த ஆள் வந்து பார்த்துட்டு செருப்பை தேடி அல்லாடுவான், அங்கேயும் இங்கேயும் ஓடுவான், திரு திருன்னு முழிப்பான், அதை பார்த்து நாம் ரசிக்கலாம், நல்ல தமாஷா இருக்கும் அப்படின்ட்டுருக்கான். இப்படி சொல்லிவிட்டு அந்த செருப்புகளை தூக்கத்துக்கு போனான்னா, கொஞ்சம் பொறு அப்படின்னானா அந்த ஏழை பையன். ஏன்னு கேட்டிருக்கான் அவன். இப்போ அந்த ஏழை பையன் சொன்னானா, நீ சொல்கிறது ஒன்றும் வேடிக்கை கிடையாது, உன்னோட செருப்பு தொலைஞ்சா உன் அப்பா உடனே உனக்கு வேறு செருப்பு வாங்கி கொடுத்துருவார், ஆனால் அந்த ஆளுக்கு இந்த செருப்பு தொலைஞ்சதுன்னா வேறு புதுசாக வாங்கிறதுக்கு வாயையும் வயத்தையும் கட்டி பணத்தை சேர்க்க வேண்டியிருக்கும், அதனால் நான் ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அது மாதிரி செய், அது இன்னமும் தமாஷா இருக்கும் அப்படின்னானா. எப்படி அது சொல்லுன்றான் அவன், செருப்பு 2 அது இருக்கிற இடத்துலையே இருக்கட்டும், உன் சட்ட பையிலிருந்து ஒரே ஒரு 1 ரூபா நாணயத்தை எடு, அதை அந்த செருப்பு மேலே அதோட புதிகால் பகுதியில் வச்சுட்டு நாம் 2 பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி ஓடி போய் மறைஞ்சு நின்றுக்குவோம், அப்புறம் பாரு வேடிக்கையே அப்படின்னா. அதே மாதிரி 1 ரூபா காசு செருப்பு மேலே வச்சுட்டு இவங்க 2 பேரும் மறைஞ்சு நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த விவசாயி வந்தார். காலில் உள்ள மண்ணை தட்டிவிட்டு செருப்பை மாட்டுறதுக்காக போனார். அங்கிருந்து காசு கண்ணில் போட்டுட்டுது. அவருக்கு ஆச்சரியமாக போச்சு. அதை கையில் எடுத்து பார்க்குறார். 4 பக்கமும் திரும்பி திரும்பி பார்க்குறார், யார் இதை வச்சுருப்பான்னு. கடைசியில் ஆகாயத்தை பார்க்குறார். ஆண்டவா, இது உன்னோட கருணை தான், நீ தான் யாரோ புண்ணியவான் மனசில் தர்மம் பண்ணுற எண்ணத்தை உண்டாக்கி இருக்கிற, அந்த புண்ணியவான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தி அந்த காசை கண்ணில் ஊற்றிக்கிட்டாரான். மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த ஏழை பையன் இப்படி சொன்னான், பாத்தியா, உன்னை புண்ணியவான்னு வாழ்த்திக்கிட்டு போகிறார் அந்த ஆள், அவருக்கும் சந்தோஷம், அதை பார்த்து நமக்கும் சந்தோஷம், உனக்கு 1 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை,
ஆனா அதனால நமக்கு கிடைச்சிருக்கிற மகிழ்ச்சி ரொம்ப உயர்வானது அப்படின்னு நானா. வேடிக்கையும் கிண்டலும் இது மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சலா இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறார் கலைவாணர். ஆனா பாருங்க, அவருக்கே இடைஞ்சலா வர்ற விஷயங்களை கூட அவர் வேடிக்கையா தான் எடுத்துக்கிட்டாராம். ஒரு தடவை ஒருத்தர் கலைவாணர்கிட்ட வந்து, ஐயா என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அழுதாராம். உடனே இவர் அவருக்கு 100 ரூபா பணத்தை கொடுத்து இந்தாங்க அடக்கம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். இவர் மறந்துருப்பாருங்கிற நினைப்புல, அண்ணே என் குழந்தை இறந்து போச்சுண்ணே அப்படின்னாராம். இவர் மறுபடியும் 100 ரூபா கொடுத்து ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சாராம். 7-8 மாசம் கழிச்சு மறுபடியும் அதே ஆள் வந்திருக்கார். அவர் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே இவர் 100 ரூபாய் அவர் கையில் வச்சு, போன 2 தடவை தான் குழந்தை செத்து போச்சு, இந்த தடவையாவது அதை சாகாமல் காப்பாற்றி விடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாராம். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லையா. ஒருத்தர் ரொம்ப அவசரமாக போயிட்டு இருந்தார். எங்கே சார் போகிறீங்கன்னு கேட்டோம். எனக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தருக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கு, அதுதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்கேன், பார்த்துட்டு வரலாம்னு அப்படின்னார். அப்படின்னா கொஞ்சம் இப்படி உட்காருங்க அப்படின்னோம். சில விவரமெல்லாம் சொல்கிறேன் கேட்டுக்கிட்டு போங்க அப்படின்னோம். உட்காந்தார். அப்புறம் சொல்ல ஆரம்பித்தோம், புதுசாக பிறந்திருக்கிற ஒரு குழந்தையை பார்க்க போகிறதுன்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அதில் ரொம்பவும் கவனமாக நடந்துக்கணும். புது குழந்தைக்கு நோய் சுலபமாக தொற்றும், முக்கியமாக காற்று மூலமாக பரவுகிற நோய்கள் சுலபமாக வந்துடும். அதனால் நமக்கு உடம்பு சரியில்லைன்னா குழந்தைய விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கிறது தான் நல்லது. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக உள்ள ஒரு கிருமி கூட குழந்தைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான ஒரு கிருமியாக இருக்கும். சில வெளிநாடுகளில் எப்படி தெரியுமா, பிறந்த குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு ரூமுக்கு போகணும்னா போகிறவங்க வந்து முகமூடி போட்டுக்கணும், காலணிகளை மாற்றிக்கணும், அவ்வளவு சுத்தமாக உள்ளே போய் பார்த்துட்டு வரணும். பொதுவாக சில ஆஸ்பத்திரிகளில் பார்த்தீங்கன்னா பார்வையாளர்கள் நேரத்தில் விசிட்டிங் அவர்ஸ் தாயை விட்டு குழந்தைய தனியாக பிரித்து வச்சுருவாங்க. எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த நேரம் பல பேர் வருவாங்க போவாங்க, அவங்க கைகால் சுத்தமாக இருக்காது, சுத்தம் இல்லாத கைகள் மூலமாக கிருமிகள் பரவும். சுத்தம் இல்லாத கைன்னா மண்ணு தூசி படிஞ்சிருக்கிற கை மட்டும் தான் அர்த்தம் இல்லை. சாலையில் கையை வீசிக்கிட்டு நடந்து வர்றீங்க, குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது கூட சுத்தம் இல்லாத கை தான். தாயை தவிர மற்றவங்க குழந்தைய தூக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. தாய் கூட அளவோடு கொஞ்சத்தோடு நிறுத்திக்கணும். புதுசாக ஒரு குழந்தைய பெற்றுருக்கிற பொண்ணுக்கிட்ட மற்ற தாய்மார்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குழந்தைய அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும் அப்படின்னு ஏதாவது அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஓவராக அறிவுரை பண்ணுறது அந்த பொண்ணை வந்து குழப்பி விட்டுரும். அதனால் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த பெண்ணே ஏதாவது கேட்டால் கூட டாக்டர் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் நாமே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைய மட்டும்தான் இப்படி பார்க்கணும்னு இல்லை, ஒரு நோயாளி குழந்தைய பார்க்க போகிறதுனா கூட ரொம்ப எச்சரிக்கையாக தான் நடந்துக்கணும். ஒரு தின்பண்டமோ விளையாட்டு சாமானோ அந்த குழந்தைக்கு நாம் வாங்கிட்டு போகிறதா வச்சுக்குவோம், அதை நேராக கொண்டுகிட்டு போய் அந்த குழந்தைகிட்டே கொடுக்கக்கூடாது. அதோட அப்பா அம்மாக்கிட்ட ரகசியமாக கொடுக்கலாம். அவங்க முடிவு பண்ணட்டும் குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிறத, அவங்களுக்கு தான் தெரியும் அதோட மனசும் உடம்பும். உங்கள் அக்கறையை காட்டுறதா நினச்சிக்கிட்டு குழந்தை வாயில் எதையும் கொண்டுட்டு போய் போடாதீங்க. போகிறப்போ உங்கள் வீட்டு குழந்தையும் அழைச்சிட்டு போகாதீங்க. இது நோயை வாங்கிட்டு வந்துடும், அல்லது புதுசாக ஒரு நோயை அதுகிட்ட கொடுத்துட்டு வந்துடும். என்னதான் உங்களுக்கு பழக்கமான குழந்தையாக இருந்தால் கூட அதுக்கு விருப்பம் இல்லைன்னா பேசக்கூடாது. அங்கே போய் அவங்க பள்ளிக்கூடத்தை ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. நோயில் இருக்கிறப்ப ஸ்கூலை பற்றி பேச அது விரும்பாது. ஆஸ்பத்திரியை விட்டு வெளியில் புறப்படுறப்போ குழந்தைகிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதோட அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு புறப்பட்டால் போதும், குழந்தை கோபிச்சிக்காது. சமூக சம்பிரதாயத்தை பற்றி அது கவலைப்படுறதில்லை. இப்படி எல்லா விவரமும் நம்ம எதிரில் உட்காந்துருந்தவங்கக்கிட்ட சொல்லி முடித்தோம். ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் புறப்பட்டார். குழந்தைங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் தான் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு இல்லை, வளர்ந்த பிறகு இன்னும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பையன் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தான், முகம் பூரா நகத்தால் கீறி இருந்தது. அப்பா பார்த்து பயந்துட்டார், யாருடா உன்னை இப்படி பண்ணது அப்படின்னார். என் கூட படிக்கிற இன்னொரு பையன்னா, நாளைக்கு உன் கூட பள்ளிக்கூடத்துக்கு வர்றேன், நீ எனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமான்னார். அது ரொம்ப சுலபம் நான் பையன் எப்படின்னார். அப்பா அவன் காதில் ஒன்றை கையோடு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், இதோ என் பையில் தான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறான் அந்த பையன்.